தளபதி 68 அப்படிங்கிற படத்தினுடைய டீசர் அப்படிங்கிறது இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் அதிகமான அளவில் சுற்றிக்கிட்டு இருக்கு. வெங்கட்பிரபு இயக்கத்தில் யுவன்லாம் மியூசிக் போடுறாரு அப்படிங்கிறதுனால தளபதி 68 அப்படிங்கிற ஒரு படத்தை விஜய் ரசிகர்கள் மட்டுமல்ல அரசியல் நோக்கர்களும் விமர்சகர்களும் பார்க்குறதுக்கு தயாராகிட்டுருக்காங்க. விஜயினுடைய அரசியல் களம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த படமும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விடயமாக இன்றைய சோஷியல் மீடியாவில் பேசுபொருளாயிருக்கு. தலை 62 அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் அந்த எண் 62 68 நம்பர்ஸ் விடாமுயற்சின்னு ஒரு பேர்லாம் வச்சுட்டாங்க. ஆனால் அந்த 53 இன்ச்சு மார்பளவு கொண்ட நரேந்திர தாமோதர் தாஸ் அவருக்கு வந்து அவருடைய மண்டைக்குள்ள மூளைக்குள்ளே என்ன இருக்குது, அவர் எப்போ என்ன செய்வார் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் யாருக்குமே தெரியாமல் சூழ்நிலையாக இருக்குது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பருத்தி முட்டில் குடநிலையே இருந்திருக்கலாமே, எதுக்கு தூக்கி இந்த பக்கம் போட்டுக்கிட்டு அங்கேருந்து தூக்கி அங்கேயே போட்டுக்கிட்டு கடைசியில் அதே இடத்துல தானே போடுறீங்க அப்படிங்கிற கதையாக மாறிப்போச்சு. 500 ரூபா 1000 ரூபா அப்படிங்கிறதெல்லாம் திடுதுப்புன்னு ஃப்ரேம் முன்னாடி தோன்றி நவம்பர் மாதம் 8ஆம் தேதி 2016 ஒரு அறிவிப்பு அறிவிக்கிறாரு, ஒட்டுமொத்த நாடே பதறுது. அதே மாதிரி இப்போவும் ஆர்பிஐ ஒரு அறிவிச்சிருக்காங்க, 2000 ரூபா நோட்லாம் செல்லாது அப்படின்னு. எப்படி தலை 62 அப்படிங்கிற படத்துக்கும் விஜய் நடித்த 68 அப்படிங்கிற அந்த நம்பருக்கும் ரசிகர்கள் கொண்டாடுறாங்களோ, அதே மாதிரி மோடி அப்படிங்கிற அந்த 53 இன்ச்சு மார்பளவு இருக்கக்கூடிய நரேந்திர தாமோதாஸ் நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமருடைய அறிவிப்பை எப்போ என்ன அறிவிப்பு பண்ணுவார் அப்படிங்கிறதே தெரியாமல் மக்கள்லாம் பயந்து போயிருக்காங்க. அப்படி வந்து நம்ம அறிவித்தா மக்கள்லாம் பயந்துடுவாங்க, இது யார் மூலிமா அறிவிக்கலாம்னு பார்த்தா ஆர்பிஐ மூலிமா அறிவிச்சு விடு. நான் அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் தானே ஏற்கனவே அறிவிச்சிங்க 500 1000 ரூபா நோட்லாம் செல்லாதுன்னு, அப்போ இதே நீங்களே அறிவிச்சிடலாமே. ஆர்பிஐங்கிறது தன்னிச்சையாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பில் அதில் எப்படி நம்ம தலையிட முடியும், நமக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லையில்ல. மக்கள் வந்து ஒரு விஷயத்தை கொண்டாடுறாங்கன்னா தலை ரசிகர்களும் தளபதி ரசிகர்களும் அவங்கவுங்க படத்தை ஒரு பக்கம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. மோடியை எப்படி கொண்டாடுவாங்க, மோடிங்கிற என்ன எப்படி கொண்டாடுறது? ஸோ 2024 எலெக்ஷனோட நான் வீட்டுக்கு போகிறேன், அதுக்குள்ளே இந்த நாட்டுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும்ல அப்படிங்கிறது நினச்சி 2000 ரூபா நோட்டை பூரா வந்து திருப்பி வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். தான் கொடுத்த உத்தரவை தானே திருப்பி வாங்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு மனிதர் யாருன்னு கேட்டிங்கன்னா நரேந்திர தாமோதர்தாஸ் தான். என்ன இப்படி சொல்கிற அப்படின்னா, அடுத்த 1000 ரூபா நோட்டை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்களா? ஸோ 1000 ரூபா நோட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு 2000 ரூபா நோட்டைலாம் திருப்பி வாங்கக்கூடிய ஒரு சூழல் வந்து உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப. சிதம்பரம் அவர்கள் காங்கிரஸை சேர்ந்தவங்க பெரிய ஒரு மீட்டிங்கில் இன்றைக்கி பேசின விஷயங்கள்ங்கிறது, இந்த 2000 ரூபா நோட்டுங்கிறது திருப்பி வாங்கினது ரொம்ப சந்தோஷம்தான், அடுத்து 1000 ரூபா நோட்டு வந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிற வார்த்தையை பதிவு பண்ணியிருக்கார். பொருளாதார மேதைகள்லாம் 2000 ரூபா நோட்டு வரும்போதே நாங்கள் சொன்னோம், இந்த நோட்டு வேண்டாம், இது இதுக்குன்னு தனியாக மிஷின் தேவைப்படும், அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம சிஸ்டம் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணணும், நிறையா ரூபா செலவாகும் அச்சடிக்கிறதுக்கு, 1 ரூபா நோட்டை செலவு அச்சடிக்கிறதுக்கு மட்டும் 4 ரூபா ஆகுமா. அப்போது 2000 ரூபா நோட்டை அச்சடித்து வெளியிடுறதுல 1500 கோடி ரூபா வந்து ஆச்சான். மொத்தம் இத்தனை கோடி ரூபா மதிப்பீட்டில் அவங்க செலவு பண்ணி 1500 கோடி ரூபா செலவு பண்ணி அதை அச்சிட்டு வெளியில் கொண்டு வந்து இன்றைக்கி 13 லட்சம் கோடி ரூபா அளவுக்கு அந்த பணம் வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த 2000 ரூபா நோட்டெல்லாம் யார் வந்து கொடுத்தாலும் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம், 20000 ரூபா வரைக்கும் நீங்கள் வங்கிகளில் கொடுத்து மாற்றிக்கலாம், எந்த வங்கியிலனாலும் கொடுத்து மாற்றிக்கலாம் அப்படிங்கிற அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் செஞ்சால் கருப்பு பணத்தை ஒழிச்சிட முடியுமா? கருப்பு பணத்தை ஒழிக்க போகிறேன் அப்படிங்கிற பெரிய சவால் விட்டு தான் 500 ரூபா 1000 ரூபா நோட்டுகளெல்லாம் திருப்பி வாங்கினார் மோடி. ஆனால் கருப்பு பணம் ஊழல் ஒழிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு பதில் இல்லை. இது ரிலேட்டடாக ரிசர்வ் பேங்கில் அன்னைக்கு தேதியிலேருந்து 2018 வரைக்குமே வந்து பேசும்போது கூட எவ்வளவு ரூபாய் கலெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை என்ன எண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு, எப்போ எவ்வளோ காலம்ப்பா எண்ணிகிட்டு இருப்ப அப்படிங்கிற கதையாக மாறிப்போச்சு. 2016 அறிவிப்பு வந்து 500 1000 ரூபா நோட்டுகள்லாம் செல்லாதுன்னு அறிவிச்சு வந்து 2017 புழக்கத்துக்கு வருது இந்த 2000 ரூபா நோட்டு. அதுக்கப்புறம் 2018-19 வந்து அச்சிடுறதெல்லாம் நிப்பாட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் 2023 2000 நோட்டே செல்லாது அப்படின்னு அறிவிக்கிறாங்க. எதுக்காக அதை அச்சரித்தாங்க, எதுக்காக அதை ஒரு புழக்கத்துக்கு விட்டாங்க, 1500 கோடி ரூபா மக்களோட பணத்தை எப்படி வேஸ்ட்டாக விரயம் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் மக்கள் வந்து கேட்க வேண்டிய நிலைமையில் இருக்கக்கூடிய நம்ம அதை கேட்காமல் இருக்கிறதோட விளைவு தான் நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். 2024 மக்களவை தேர்தலையாவது சரியாக ஓட்டு போட்டு நல்ல நபர்களை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது.
ரெண்டாயிரம் நோட்டு செல்லாது அப்படிங்கிறத இன்றைக்கி இருக்கக்கூடிய சோசியல் மீடியாலையும் டிவி பார்க்கக்கூடிய எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் கிராமத்தில் ஏதோ ஒரு குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிழவியோ கிழவனோ தாங்கிட்ட இருக்கக்கூடிய 2000 ரூபா நோட்டை அது ஒரு நோட்டாவது நம்ம பத்திரமா வச்சுக்குவோம் அப்படின்னு ஆசையாக வச்சுருந்தாங்கன்னா அந்த நோட்டு செல்லாது அப்படிங்கிறத அறிவித்து அவங்களுக்கு அந்த தகவல் போய் சேர்றதுக்குள்ளேயே செப்டம்பர் மாதம் முடிஞ்சிடும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த கிழவனும் கிழவியும் தான் வைத்திருக்கக்கூடிய அந்த ஒற்றை 2000 ரூபா நோட்டை கடைசி காலத்தில் அவங்களுடைய இறுதிச் சடங்குக்கு கூட பயன்படுத்த முடியாத சூழல் இருக்கும். சரி, 2000 ரூபா நோட்டை வந்து நீங்கள் மாற்றிக்கலான்னு சொல்லும்போது பெரிய பெரிய சிட்டியில் இருக்கக்கூடியவங்க எளிமையாக போய் ஒரு பேங்க்கில் போய் மாற்றிக்க முடியும். போகிற இடத்துல வண்டியில் போகிறாங்க, டூ வீலரில் போகிறாங்க, பஸ்ஸில் போகிறாங்க, அப்படி போய் பேங்க்கில் போய் மாற்றிப்பாங்க. அது அவங்களுக்கு நேர செலவு ஒன்று. இன்னொரு செலவு என்ன அப்படின்னா, இதே கிராமங்களை பொறுத்தளவில் பேங்க் எல்லா கிராமங்கள்லேயுமே இருக்கான்னு கேட்டிங்கன்னா கூட்டுறவு வங்கிகள் தான் இருக்குது. அந்த கூட்டுறவு வங்கியில் போய் 2000 ரூபா நோட்டை கொடுக்கும்போது அவங்க ஏற இறங்க தான் பார்ப்பாங்க, அதுக்கு பெரிய லெவலில் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. அதனால் ப்ரைவேட் பேங்க்கை தான் தேடி கிராமங்களில் இருக்கிறவங்க ஓட வேண்டியது இருக்கும். இப்போது ஒரு வறண்ட பூமியாக இருக்கக்கூடிய ஒரு ராமநாதபுரம் ஆகட்டும், விருதுநகர் ஆகட்டும், அதுக்கப்புறம் அப்படியே இன்டீரியராக போனால் ராமேஸ்வரம், தனுஷ்கோடி இந்த ஏரியாவாகட்டும், இந்த பக்கம் கன்னியாகுமரி மாவட்டம் ஆகட்டும், கேரளாவை ஒட்டிய பகுதிகளாகட்டும், இதில் எல்லாம் நிறையா குக்கிராமங்கள் இருக்குது. தேனியை ஒட்டின மலைப்பாங்கான இடங்கள், கம்பத்தை ஒட்டின பகுதிகளாகட்டும், இப்படி ராஜபாளையத்தை தாண்டி இருக்கக்கூடிய ஏரியாக்களாகட்டும், இங்கே எல்லாத்துலேயுமே குக்கிராமங்கள் அதிக அளவில் இருக்குது. அந்த கிராமங்கள் எல்லாத்துக்குமே மினி பஸ்ஸு, பேருந்து வசதிகள்லாம் உள்ளாங்க. ஆனால் பேங்க் வசதி அப்படிங்கிறது கூட்டுறவு வங்கி தான் இருக்கே தவிர, ஆக்சிஸ் பேங்க்கு, ஐசிஐசி பேங்க்கு, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு இதெல்லாம் அங்கே போய் வந்து டென்ட்டு போட்டு கொட்டகை போட்டு அங்கே பில்டிங் வச்சு மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கான தேவை அந்த இடத்துல இல்லை. இவங்களோட மெயின் ஃபோக்கஸ் எல்லாமே, தனியார் வங்கிகளோட ஃபோக்கஸ் எல்லாமே நகரங்களை நோக்கி தான் இருக்குது, கிராமங்களை நோக்கி இல்லை. இப்போ கிராமங்களை நோக்கி எந்தெந்த பேங்க் இருக்குது அப்படின்னா, ஒன்று இந்தியன் பேங்க்கு, இன்னொன்று நம்ம இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு, அதுக்கப்புறம் கூட்டுறவு வங்கி பேங்க். இந்த பேங்க்குகளில் போய் அந்த மேனேஜர்கிட்ட போய் நம்ம கேட்கும்போது அவங்க தங்களுக்கு இருக்கக்கூடிய வேலையை பார்க்காம பார்க்குறதுக்கு தான் அவங்களுக்கு நேரம் இருக்கே தவிர, இந்த 2000 ரூபா நோட்டை வர்றவங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுக்கு மாறுதல் கொடுக்குறதுக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டைம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ரிப்போர்ட்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. இப்படி கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த 2000 ரூபா நோட்டை மாற்றுறதுல சிரமம். இந்த நோட்டு எப்படி வந்து உங்களுக்கு கிடச்சிது, இப்போலாம் அது கள்ள நோட்டா நல்ல நோட்டா அப்படிங்கிறத கூட செக் பண்ணாமல் வாங்கி உள்ளே போட்டுக்கிறாங்க அப்படின்லாம் இங்கே நகரத்தில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க. அதுவும் சென்னை மாதிரியான சிட்டிஸில் வந்து அதை போய் கொடுக்கும்போது எளிமையாக வாங்கிக்கிறாங்க. ஆனால் கிராமங்களில் அந்த நோட்டை கொண்டு போய் கொடுக்கும்போது அது 1008 கேள்விகள், இந்த ரூபாய் எங்கேருந்து வந்தது, யார் கொடுத்தது, இதுக்கு உன்னோட தாங்கிறதுக்கு என்ன ப்ரூஃபு, இப்படின்னு மக்களை போட்டு தொடர்ந்து டார்ச்சர் பண்ணக்கூடிய சூழ்நிலையும் இருக்குங்கிறாங்க. இதில் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத கிரவுண்ட் ரிப்போர்ட் மக்கள் தான் வந்து இதை அற பார்த்துங்க அப்படின்னா இதுக்குள்ள உண்மை இருக்கா பொய் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா ரொம்ப கிராமப்பகுதியில் இருக்கக்கூடியவங்க சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாக இதை சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கும்போது பிரதமருடைய அறிவிப்பு ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் ஏன் ஆர்பிஐ மூலியமாக இந்த அறிவிப்பை வெளியிட்டாங்க அப்படிங்கிற கேள்வியும் மக்கள் கேட்குறாங்க. போன தடவை வந்து பிரதமர் தானே சொன்னார், அப்போ இந்த தடவை ஏன் வந்து சொல்லலை அப்படின்னு கேட்கும்போது இப்போ ஜப்பான் போயிட்டார் அப்படின்னு. 2016 நைட்டு 8 வந்து டிவி ஆன் பண்ணும்போதும் நரேந்திர மோடி அவர்கள் பேசும்போது மக்களுக்கு வந்து 500 ரூபா நோட்டு செல்லாதுன்னு அவர் தான் அறிவித்தார். அதே மாதிரியான கட்ஸ், 53 இன்ச் மார்பளவு இருக்கக்கூடிய அவர் வந்து இதே மாதிரி ஏன் அறிவிக்கக்கூடாது 2000 ரூபா நோட்டு செல்லாது அப்படிங்கிறது. அப்போ உங்கள் மனசில் எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால தானே இந்த பிரச்சனை இருக்குது. இன்றைக்கி நீங்கள் ஜப்பான் போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க, ஆனால் இதே பிரதமர் 2016 முடிச்சதுக்கப்புறமும் ஜப்பான் தான் போனார். ஸோ இவர் இது இங்கே முடிச்சுட்டு ஜப்பான் போகிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. இப்படி ரெண்டு ஈவெண்ட்டுமே ஒரே சேர நடக்கும்போது பிரதமருடைய அலுவலகத்தின் மேலே மக்களுடைய பார்வை வந்து நிச்சயமாக வந்து இருக்கும். எதற்காக ஒரு அறிவிப்பு விட்ட உடனே கரெக்டாக ஜப்பானை தேடி ஓடணும் அப்படிங்கிற கேள்விகளும் இருக்குது. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, ஜிஎஸ்டி கவுன்சில் எப்படி தனித்து இயங்குதோ அதே மாதிரி தான் ஆர்பிஐயும் தனித்து இயங்குது அப்படிங்கிறாங்க. அந்த ஆர்பிஐனுடைய அறிவிப்புக்கும் அரசுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு ஒரு கேள்வி வேறு கேட்குறாங்க. ஆனால் முட்டாப்பைய மாதிரி கேட்குறீங்க, ஆர்பிஐ யாரோட கண்ட்ரோலில் இருக்குது? ஆர்பிஐலேருந்து பணம் வேணும் அப்படின்னா மட்டும் ஆர்பிஐட்டிலேருந்து கேட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வாங்கிக்கலாம் அப்படின்னு ரூல்ஸ் இருக்கான். ஸோ ஆர்பிஐ இங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லாமலாம் ஆர்பிஐ வந்து ஒரு ஸ்டேட்டை வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்க போகிறாங்க, இது கூடவா மக்களுக்கு புரியாமல் இருக்கும். ஏன் வந்து குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏழைகளுக்காக நம்ம கவலைப்படுறோம் அப்படின்னா, நம்ம ஒரு சாமானியம் என்கிட்ட இருக்கிறது இந்த ஒத்த 2000 ரூபா நோட்டு தான், அதை எப்படி மாற்றுறதுன்னு தெரியாமல் அதை போய் மாற்றும் போது அவனுக்கு வந்து ஒரு 100 ரூபா அப்போ எனக்கு கொடு, லஞ்சமாக கொடு, நான் மீதி காசு உனக்கு தரேன், 1900 ரூபா தரேன், இதெல்லாம் மாற்ற முடியாது, பெரிய சிரமம், இது நோட்டு கள்ள நோட்டான்னு தெரில,
அப்படின்னு சொல்லி பேங்க்காரன் கூட லஞ்சம் கேட்பான். ஒரு பியூன் கூட அதை உள்ளே விடுறதுக்கு 2000 ரூபா நோட்டை மாற்றுறதுக்கு லஞ்சம் கேட்கக்கூடிய சூழல்லாம் இருக்குது. இப்படி வந்து 2000 ரூபா நோட்டை அதை மாற்றினா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்கள் கூட்டத்தை நோக்கி ஏமாத்துகிற கூட்டங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. இப்படி பேங்க்குகள்லேயும் நிறையா சம்பவங்களும் நடக்குது. அதே நேரத்தில் 2000 ரூபா நோட்டை மாற்றுறதுக்கு ஒருத்தன் வீட்டிலேருந்து கிளம்பி பேங்க்கை நோக்கி ஓடி அதுக்காக அவன் செலவு பண்ணக்கூடிய நேரமாகட்டும், அதுக்காக வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணி போகக்கூடிய டைம்லேருந்து செலவு பண்ணக்கூடிய பணம் அப்படிங்கிறது 50 ரூபாலேருந்து 100 ரூபா வரைக்கும் ஒரு 2000 ரூபா நோட்டை மாற்றுறதுக்கு இவ்வளோ செலவு பண்ண வேண்டியது இருக்குது. அப்போது அச்சடிக்கிறதுக்கும் செலவு பண்ணுறீங்க, மக்களோட நேரத்தையும் வீணாக்குறீங்க, அதை வந்து கொண்டு போய் மாற்றும்போதும் வந்து மன ரீதியான பிரச்சனைக்கு உண்டாகுது. இவ்வளோ பிரச்சனைக்கு யாருன்னு காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான். எப்படி நோட்டை வந்து திரும்ப வாங்கினாங்களோ அதே மாதிரி ஆட்சியும் மக்கள் திரும்ப வாங்குறதுக்கான நேரம் வந்து வந்துருச்சு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஸோ அது வந்து கூடிய விரைவில் 2024 எலெக்ஷனில் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வோம். செப்டம்பர் 30 2000 நோட்டை மாற்றிக்கோங்க. அதே நேரத்தில் எப்படி தலைக்கும் தளபதியும் நம்பரை வச்சு இயங்குகிறாங்களோ அதே மாதிரி நரேந்திர தாமோதரதாஸ் மோடியும் நம்பரை வச்சு இயங்கிட்டு இருக்காரு. அந்த நம்பர் வந்து கூடிய விரைவில் 2024 நம்பர் வந்து அவருக்கு நல்ல பாடங்களை கற்றுத்தரும் அப்படிங்கிறதோட இந்த எபிசோடை முடிச்சுக்கலாம். ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.